ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சத்தான ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு குண்டு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் தோலோட இருக்கிறதும் எடுத்துக்கலாம் உடச்சது கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பத்து பாதாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க ஒரு இருந்து மூணு டைம் நல்லா கழுவிக்கலாம் பாதாம் பருப்பு சேர்க்கும் போது நமக்கு இன்னும் நல்லா சத்தாக இருக்கும் அதுக்காக நான் இதோட பாதாம் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நான் ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துட்டேன் இப்போ இது கூட தண்ணி ஊற்றி இதை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா திரும்பவும் ஒரு டைம் கழுவிடுங்க கழுவிட்டு இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் பாதாம் பருப்பு தோலோட வேணும்னாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா அந்த தோலை மட்டும் உரிச்சிட்டு பருப்பை மட்டும் சேர்த்துக்கலாம் நான் தோலோடு தான் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு அஞ்சாறு பல் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ரெண்டு ஏலக்காவை சேர்த்துக்கோங்க பனை வெல்லத்தை நான் நல்ல பொடியாக இது பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் சர்க்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இந்தளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த உளுந்த உளுந்தம்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட இன்னும் ஒரு ரெண்டு சொம்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை முடிஞ்ச அளவுக்கு நல்லா நம்ம தண்ணி மாதிரி வை வைக்கணும் அப்போ தான் இந்த உளுந்தில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகும் உங்களுக்கு உளுந்தில் பச்சை ஸ்மெல்லோ கொஞ்சம் கசப்பாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உளுத்தம்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க பண வெள்ளத்தில் ஸ்வீட் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் ஸ்டவாக ஆன் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த உளுந்து அடியில் அடி பிடிக்காமல் இருக்கும் சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் இது நல்லா கொதிச்சி மேலே வந்துட்டே இருக்கும் அதுக்கு தான் நான் முடிஞ்ச அளவுக்கு பெரிய பாத்திரமாக வச்சுட்டு இதை செய்ங்க இப்போ நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இது ஒரு கொதி வர முடியும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதித்து வந்துட்டு இது கொதித்து வரும்போது திரும்ப மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இது நல்லா கொதிச்சுட்டு கொதிச்சு கொதித்து வந்துட்டே இருக்கும் அந்த நொறைச்சி நுரைச்சி வர்ற ஸ்டேஜுக்கு அப்புறமா தான் நமக்கு நல்லா தண்ணி மாதிரி இந்த கஞ்சி கிடைக்கும் அப்போ தான் இதில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போய் டேஸ்டியான ஒரு கஞ்சி நமக்கு கிடைக்கும் அது மூடியும் நம்ம இப்படி கொதிக்க வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் இது இது ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இப்படியே தான் இந்த மிக்ஸ் பண்ணுறது கொதிக்க வைக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் இது கொஞ்சம் கஷ்டமான ரெசிப்பிலாம் இல்லை ஈஸி தான் ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப சத்தானது நார்மலாக நம்ம உளுத்தங்கஞ்சி செய்வோம் இந்த மாதிரி பாதாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ